ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் 5 to 6 இயர் கேர்ளுக்கு ஃப்ரில் வச்ச ஃப்ராக் ஸ்டிச் பண்ணேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் கிரேப் ஃபேப்ரிக்கும் 1/2 மீட்டர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கிட்டேன். 1 மீட்டர்னால் எக்ஸாக்டாக 1 மீட்டர் இல்லை, 1 மீட்டரை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். டாப் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணி 10.5 இன்ச் லெங்க் உள்ள ஃபேப்ரிக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 5 இன்ச்சும் ஆம் ஹோல் ரவுண்டு 5 இன்ச்சும் மார்க் பண்ணேன். 0.25 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். ஷோல்டர் பாயிண்ட்டையும் ஆம் ஹோல் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 5 இன்ச்சு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கிட்டேன். செஸ்ட் ரவுண்டு 26 இன்ச்சு டிவைடட் பை 4, 6.5 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 8.5 இன்ச் மார்க் பண்ணேன். வெய்ஸ்ட் ரவுண்டு 24 இன்ச் டிவைடட் பை 4, 6 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 8 இன்ச் மார்க் பண்ணேன். மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நெக் சைடு நெக்கு விட்த்து 2.5 இன்ச்சும் நெக்கு டெப்த்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணேன். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குக்குமே 3 இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு டாப் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து 1/2 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு துப்பட்டா வந்து டிசைன் பண்ணேன். அந்த ஃபேப்ரிக்கோட விட்த்து வந்து 44 இன்ச்சு. நான் 34 இன்ச்சு விட்த்து தான் எடுத்து அந்த துப்பட்டா டிசைன் பண்ணேன். மீதி இருந்த அந்த 10 இன்ச்சு வந்து ஃபேப்ரிக்கும், அதாவது 2.25 மீட்டருக்குமே வந்து நான் சைடில் ஓரத்தில் வந்து ஒரு 10 இன்ச்சு கட் பண்ணி எடுத்தேன். அந்த ஃபேப்ரிக்கை தான் நான் இதில் யூஸ் பண்ணேன் ஃப்ரில்லுக்காக. அந்த துப்பட்டா டிசைன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும். பேக் பார்ட்டில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஹூக் வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் பீஸில் கட் பண்ணல, பேக் பீஸில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட் வந்து நான் வந்து ஃப்ரில் வச்சு தான் வந்து பாட்டம் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு 2 பீஸ் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபேப்ரிக்கோட விட்த்து 37 இன்ச்சு, அதனுடைய லெங்க்த்து 20 இன்ச்சு. இந்த 2 பீஸையுமே செப்பரேட்டாக சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபேப்ரிக்கோட இன்னொரு பக்கத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்தேன். ஷோல்டரை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆம் ஹோலையும் நெக்கையும் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு 1.5 இன்ச்சு விட்த்துள்ள ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து 2 ஃபோல்டு பண்ணி இந்த ஆம் ஹோல் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ராங் சைடு டர்ன் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக் சைடும் ஆம் ஹோல் சைடும் அந்த கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்டில் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கணும். அதை சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ளீட்ஸை. டாப் பார்ட்டில் ஃப்ரண்ட் சைடு ஃப்ரில்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு நம்ம ஷோல்டரில் நெக் சைட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு இந்த பக்கமோ அந்த பக்கமோ மார்க் பண்ணி எடுத்தேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வெய்ஸ்ட்டு சைடு சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் 2.5 இன்ச் இந்த பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்தேன்.
5 டு 6 இயர் கேர்ளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால நான் 2.5 இன்ச் எடுத்தேன். இதுவே நான் வந்து 3 டு 4 இயர் பேபிக்கு ஸ்டிச் பண்ணும்போது 1.5 இன்ச் தான் எடுத்தேன். பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சென்டர்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் 1 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஃப்ரில்ல அட்டாச் பண்ணணும். ஸோ இதனுடைய லெங்க்த்து வந்து 20 இன்ச்சு மெஷர் பண்ணி எடுத்தேன். இந்த பிளேஸில் தான் ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு 5 இன்ச்சு விட்த்தும் 50 இன்ச்சு லெங்க்த்தும் உள்ள ரெண்டு பீஸ் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் அட்டாச் பண்ணுறதுக்கும் அந்த பக்கம் அட்டாச் பண்ணுறதுக்கும் 50 இன்ச்சு லெங்க்த்து தான் வேணும்னு இல்லை, 40 இன்ச்சு இருந்தாலும் ஓகே தான். இந்த ஃப்ரில்லுக்கும் நான் வந்து ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து தான் ஃப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணேன். இன்னொரு சைடை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ரோப்பு வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 3 இன்ச்சு விட்த்தும் 25 இன்ச்சு லெங்க்த்தும் உள்ள ஃபேப்ரிக் எடுத்து அதை நல்ல பக்கம் உள்ளே இருக்கிறது மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணுறது மாதிரி மேலே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வந்து திருப்பி எடுத்தேன். ரோப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு ரோப்பு ரெடி பண்ணி எடுத்தேன். 50 இன்ச்சு லெங்க்த் உள்ள கிளாத்தை 20 இன்ச்சு வரது மாதிரி ஃப்ரில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறது மாதிரி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு அந்த லைன் வந்து 20 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணியிருந்தேன்ல, அதில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ரோப்பை ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது டாப் பார்ட்டில் ஃப்ரில் அட்டாச் பண்ணுறது, ரோப் அட்டாச் பண்ணுறது எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதில் முக்கியமாக என்னென்னா, க்ரீன் கலர் ஃப்ரில் வச்சதை அந்த வெயிஸ்டோடு சேர்த்து ஸ்டிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டம் பார்ட்டை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோம். க்ரீன் கலர் ஃப்ரில் ஃபேப்ரிக்கை வெயிஸ்டோடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் டாப் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஃப்ரில்லை வெயிஸ்டோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டாப்பையும் பாட்டமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் அட்டாச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆம் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெயிஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரோப்பு உள்பக்கம் இருக்கிறது மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பாட்டத்தோட என் போர்ஷனை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். இது ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டு, இது ஃப்ராக்கோட பேக் பார்ட்டு. ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் சைடு ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணேன். அதே மாதிரி ஹூக்கும் பட்டனும் அட்டாச் பண்ணி எடுத்தேன். இந்த ஃப்ரில் ஃப்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.